தமிழ்நாடு அரசின் ஆன்லைன் சூதாட்ட தடை சட்டம் அரசிதழில் வெளியீடு. உயிரை எடுக்கும் ஆன்லைன் சூதாட்டத்திற்கு கரிவாளம் போடும் வகையில் தமிழக சட்டசபையில் கடந்த ஆண்டு அக்டோபர் 19ஆம் தேதி ஆன்லைன் சூதாட்டத்திற்கு தமிழ்நாட்டில் தடை விதிக்கும் மசோதா ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது. பின்னர் இந்த மசோதா ஆளுநர் RN ரவியின் ஒப்புதலுக்காக அனுப்பி வைக்கப்பட்டது. இந்த மசோதா குறித்து சில விளக்கங்களை ஆளுநர் தரப்பில் இருந்து தமிழக அரசிடம் கேட்கப்பட்டது. இதையடுத்து தமிழக அரசும் ஆளுநர் கேட்ட விளக்கத்தை தெரிவித்தது. ஆனால் கவர்னர் ஆன்லைன் சூதாட்ட தடை மசோதாவுக்கு ஒப்புதல் அளிக்கவில்லை. உயிர்வளிகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்றால் இந்த மசோதாவுக்கு கவர்னர் ஒப்புதல் அளிக்க வேண்டும் என்று அரசியல் கட்சி தலைவர்கள் வலியுறுத்தி வந்த நிலையில், சுமார் 4 மாதங்களுக்கு பின்னர் ஆன்லைன் சூதாட்ட தடை மசோதாவுக்கு ஒப்புதல் அளிக்காமல் ஆளுநர் RN ரவி கடந்த மாதம் 8ஆம் தேதி தமிழக அரசுக்கு திருப்பி அனுப்பினார். இதுகுறித்து விளக்கம் அளித்த அவர், ஆன்லைன் சூதாட்டத்திற்கு தடை விதிக்கும் சட்டம் இயற்ற தமிழக சட்டப்பேரவைக்கு அதிகாரம் இல்லை என்று குறிப்பிட்டிருந்தார். இது தமிழக அரசியல் கட்சி தலைவர்களிடையே கடும் அதிர்ச்சி ஏற்படுத்தியது. இதனைத் தொடர்ந்து கடந்த 23ஆம் தேதி சட்டமன்ற கூட்டம் தொடங்கியதும் தமிழ்நாட்டில் ஆன்லைன் சூதாட்டங்களுக்கு தடை விதிக்கும் மசோதாவை முதலமைச்சர் MK ஸ்டாலின் மீண்டும் பேரவையில் தாக்கல் செய்தார். 24ஆம் தேதி என்று, அதாவது மறுநாளை, இந்த மசோதா ஆளுநரின் ஒப்புதலுக்காக தமிழக அரசு மீண்டும் அனுப்பி வைத்தது. இந்த முறையாவது ஆளுநர் ஆன்லைன் சூதாட்ட தடை மசோதாவுக்கு ஒப்புதல் அளித்து விடுவார் என்று தமிழக மக்கள் எதிர்பார்த்திருந்த நிலையில், தமிழ்நாடு சட்டப்பேரவையில் ஆளுநருக்கு எதிராக நேற்று காலை அரசு தீர்மானம் கொண்டு வந்தது. இது தமிழ்நாடு அரசியலில் பேசு பொருளான நிலையில் ஆன்லைன் சூதாட்ட தடை மசோதாவுக்கு ஆளுநர் RN ரவி நேற்று மாலை ஒப்புதல் அளித்தார். இந்நிலையில் ஆன்லைன் சூதாட்ட தடை சட்டம் இன்று அரசு இதழில் வெளியிடப்பட்டுள்ளது. ஆன்லைன் விளையாட்டுகளை ஒழுங்குபடுத்தும் சட்டம் தமிழ்நாடு அரசின் அரசிதழில் வெளியிடப்பட்டது. இந்த சட்டம் நடைமுறைக்கு வருவதால் விதிக்கப்படும் தண்டனைகள் பட்டியலிடப்பட்டுள்ளன. ஆன்லைன் சூதாட்ட விளையாட்டுகள் பணம் அல்லது வேறு வெகுமதிகளை வெல்லக்கூடிய வாய்ப்புள்ள அனைத்து ஆன்லைன் விளையாட்டுகளை விளையாடுபவருக்கு 3 மாதம் சிறை தண்டனை அல்லது ரூபாய் 5000 அபராதம் அல்லது அபராதத்துடன் சிறை தண்டனையும் விதிக்கப்படும். இந்த விளையாட்டுகள் தொடர்பாக விளம்பரம் செய்தால் 1 ஆண்டு சிறை தண்டனை அல்லது 5 லட்சம் ரூபாய் அபராதம் அல்லது 2 சேர்த்து விதிக்கப்படும். ஆன்லைன் சூதாட்ட விளையாட்டுகள் அல்லது பணம் அல்லது வேறு வெகுமதிகளை வெல்லக்கூடிய வாய்ப்புள்ள அனைத்து ஆன்லைன் விளையாட்டுகளை அளிப்போருக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை அல்லது 10 லட்சம் ரூபாய் அபராதம் அல்லது 2 சேர்த்து தண்டனையாக விதிக்கப்படும். இந்த விளையாட்டுகள் தொடர்பாக விளம்பரம் செய்து தண்டனை விதிக்கப்பட்டு மீண்டும் தவறு செய்தால் 1 ஆண்டுக்கு மேல் 3 ஆண்டுகள் வரை ஜெயில் தண்டனை, 10 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்படும். ஆன்லைன் சூதாட்ட விளையாட்டுகள் அல்லது பணம் அல்லது வேறு வெகுமதிகளை வெல்லக்கூடிய வாய்ப்புள்ள அனைத்து ஆன்லைன் விளையாட்டுகளை அளித்தவர் 1 முறை தண்டிக்கப்பட்டு மீண்டும் தவறிழைத்தால் அந்த தண்டனை 5 ஆண்டுகள் ஜெயில் தண்டனையாகவும் அபராதம் ரூபாய் 20 லட்சமாகவும் நீட்டிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.